வணக்கம் நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆரா பிரவீன் ஆனந்த் இஎம்ஐ லோன்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் வந்து ஏமாற்று வேலையா இந்த கொஸ்டின் வந்து இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு வந்து பல கேள்விகள் என்னிடம் வந்து கேட்கப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா சிபிலுக்கு வந்து உங்களோட பேர் போகாது நீங்கள் கட்ட மாட்டிங்க உங்களை டிஃபால்டராக அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்களே ஒழிய இந்த மூணு மாதத்துக்கான வட்டி அக்யூமிலேட் ஆகி டோட்டலாக நீங்கள் கட்டுற மாதிரி வரும் வட்டியை வந்து தள்ளுபடி பண்ணலை தள்ளி வச்சுருக்காங்க இந்த மூணு மாதம் நீங்கள் கட்டவில்லை என்றால் உங்கள் மேலே அந்த நடவடிக்கை எடுக்காது எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆர்பிஐ வந்து ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க அந்த அறிவுறுத்தல் வந்து பல வங்கிகள் வந்து செயல்படுத்துதா இல்லையா அப்படின்றது வந்து பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா இன்றைக்கி தேதி ஒரு அஞ்சு ஆறு ஏழு போல் இஎம்ஐயில் வந்து பணம் வச்சுக்கோங்க அக்கௌண்ட்டில் பணம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு பேங்க்லேருந்து மெசேஜ் வந்துருந்துச்சு இன்னும் கேட்டால் இந்த அறிவிப்பு கடுமையாக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு முன்பாக பணத்தை எடுத்துறணும் அப்படின்றதுனால ஏன்னா எல்லாமே ஈசிஎஸ்டில் அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால முன்னாடியே எடுக்க சொல்லி அந்தந்த பேங்க்கில் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க முடிந்தளவு இந்த மூணு மாத கால இடைவெளியை அவாய்ட் செய்துவிட்டு உங்களால் கட்ட முடியுது என்றால் கட்டிவிடுங்கள் ஏன்னால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இடம் சரி ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டியது தான் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டியூ ஆகும் ஒரு லட்சத்தி இருபது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஆகும் இந்த முப்பது மாதத்துக்குமான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கேல்குலேட் ஆகிடும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் வந்து கஷ்டப்படுறவங்க கட்டவே முடியாது வருமானமே நின்று போச்சு அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு உதவியாக தான் கொடுத்துருக்கு இருந்தாலும் வந்து தள்ளுபடி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் தள்ளுபடி பண்ணலை நீங்கள் தள்ளி கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கான வட்டிகளும் குறை குறைக்கவில்லை அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு சட்ட பாதுகாப்பும் அளிக்கும் உங்களுக்கு பண நெருக்கடியையும் அது குறைக்கும் ஏன்னா இன்னும் மூணு மாதம் கழித்து பூம் எப்படி இருக்கும் எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும்லாம் யாராலுமே கணிக்க முடியாது அதனால் முடிந்தளவு இந்த மூணு மாதத்தை பயன்படுத்தாமல் நீங்கள் கட்டிடுறது சிறந்த ஒரு முடிவாக இருக்கும் மேலும் இதுபோன்றிய சட்டம் பற்றிய தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து வரவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் அப் நன்றி